மக்களின் ஏழ்மையை இலவசங்கள் ஒருபோதும் போக்காது என கோவை தெற்கு தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது நியூஸ் 18 தமிழ்நாடு சிறப்பு செய்தியாளர் பத்மபிரியா நடத்திய கலந்துரையாடலை விறுவிறுப்பேட்டையாக தற்போது பார்க்கலாம். பரபரப்பான பிரச்சாரம், இதற்கிடையில உங்களுடைய பிரச்சாரத்திற்கும் வேட்பாளர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துறாங்க, மத்திய அரசு தடைகளை விதிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறீங்க, அதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல காரணம், வெற்றியை நோக்கி நாங்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு காரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் நாங்கள் இல்லவே இல்லை என்ற நிலையில் எங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் ஒரு 2 வருஷம் முன்னாடி. அப்படியா? அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. இப்போ வந்து திட்ட ஆரம்பித்தாங்க, இப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்னங்கிறது நமக்கே புரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த பயத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த ரெய்டெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? இருக்கலாம் என்று நான் எனக்கு சௌகரியமாக சொல்லிப்பேன். அவங்க செயல்பாடுகள்லாம் அவங்களுக்கு சௌகரியமாக செய்கிறது வந்து நாம் அறிந்த சரித்திரம், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பல தேர்தல்களாக இதுக்கு முன்னாடி இருந்த இருபெரும் அரசியல் ஜாம்பவான்கள், திருமிகு ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், பல இலவச அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அது இன்னைக்குமே நீடிச்சுக்கிட்டு இருக்கு தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில். ஆனா நீங்க அது இலவசங்கள் அறவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முன்னெடுக்கிறீங்க, இதை எப்படி பாக்குறது? இது மக்கள் மத்தியில இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது 6ஆம் தேதிக்கு மே மாசம் தெரிஞ்சிடணும் வச்சுக்கீங்களேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த இலவசங்களால் இவர்கள் ஏழ்மை நீங்கவே இல்லை, நீங்கவும் நீங்காது. இந்த இலவசங்கிறது வந்து ஏற்கனவே ஏற்பட்ட இந்த ஊழல்களினால் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தின் மேல் போடும் பேண்டெய்டு தான். அது வைத்தியம் கூட கிடையாது, அப்போதைக்கு ரத்தப்போக்கு தெரியாது. மற்றபடி இது வந்து இந்த இலவசங்களை கொடுப்பது திட்டங்கள் என்று அறிவிக்க அவர்களிடம் அதிகம் ஒன்றும் இல்லை. அப்படியே அறிவித்தாலும் ஏன் நடக்கவில்லை என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். இதையெல்லாம் மூடி மறைக்க இலவசம் கொடுத்தது தான் இதுவரை நடந்த அரசியல். கோவை தெற்கு தொகுதி மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? ஒன்று, என் மக்கள், என் தமிழ், என் உயிர் என்று நினைப்பது வெறும் வசனம் அல்ல. தவிர இது அரசியல் என் தொழில் அல்ல, இது என் கடமை. கடமையை செய்ய வந்திருக்கும் ஒருவனுக்கு மக்கள் ஆறுதல் மட்டுமல்ல, தேர்தலில் கையை பலப்படுத்த வேண்டும். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக புதிய தலைமையை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என பிரபல நடிகர் கருத்து, விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு.